फ्रेंड्स वेलकम टू अंबियंस किचन நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றது பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்திக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம் मश्रूम प्रियाणी पन्रदु के ना एने कुर कुकर एड़ुपल वच्चिर करें कुकर नल्ला कांजिच्चु इदिले नम्म रेंड़ स्पून नेय विट्टुकला इदु कूड़वे ओर टेबल स्पून आयिल विट्टुकला एदर नींगे एल्लामे गी सेत्त सेयला अल्लदु एदर एल्लामे आयिल सेत्त सेयला एन्ने नेयु ओर अलव कांजिच्चु इदिले नम्म होल स्पाइसेस पोट्टुकला पाथींगना ओर बेलीफ ओर पीस पट्टे रेंड़ एलका मून ग्राम्प ओर अन्नासिपू इवलो सेत्तुकला அப்புறமா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி नीट வாக்குல கட் பண்ணது சேர்த்துக்கறேன் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீங்க மீடியம் சைஸ் வெங்காயனா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும் நம்ம அது கூடவே இப்ப ஒரு மசாலா அரைச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா மல்லி இலை இந்த அளவு புதினா ஒரு பச்சை மிளகாய் அரை டேபிள்ஸ்பூன் சோம்பு இவ்வளவு சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்திரலாம் இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த பேஸ்ட் நல்லாவே வதங்கிடுச்சு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி नीट வாக்குல கட் பண்ண ஒரு தக்காளி 3/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளவு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை பேஸ்ட் வாசனை எல்லாம் போயிடு இப்போ நம்ம கர்ட் சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பீஸை 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத இப்ப போட்டுக்கலாம் இதுவும் 2 நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நான் 1 கப் ரைஸ் பாத்தீங்கன்னா 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு இதல சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி ना इप्पो 1/2 कप सेकला 1 कप तां सेत्तुक्रेन एना मश्रूम लेंदे कोंजम तण्णी वंदिरुक्कु किट्टत्तट्ट अदु 1/2 कप इरुक्कुम सो ना 1 कप तण्णी सेत्तु इद वेग वैक्कप पोरेन नल्ला कलंदुक्कलाम कोंजमा पुदीना इला सेत्तुक्रेन इप्पो मूडी पोट्टु ओरु विसिल वच्चु एडुत्तुक्कलाम इरुक्कट्टुम ओके फ्रेंड्स इप्पो ओरु विसिल वंदिच्चु स्टीम एल्लाम पोयिच्चु नम्म तेरंदु पाक्कलाम वाव नल्ला मनमा इरुक्कु पाथींगना नल्ला पोला 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 अंटु रोम्ब सूपरा वंदुच्चु ओके फ्रेंड्स इंद रेसिपी उंगलुक्कु पिडिच्चिरुंदा अंबियंस किचन सब्सक्राइब पन्नी लाइक पन्नी शेयर पन्नी कमेंट पन्नुंगा मीण्डुम नल्ला रेसिपीयोड उंगला संदिक्किरेन बाय बाय